ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். இன்ஸ்டண்ட்டாக வரும் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டை இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதை நம்ம கடைங்களில் வாங்கக்கூடிய கொழுக்கட்டை மாவுலையும் பண்ணலாம், இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க பச்சரிசி மாவு இல்லை பேக்கெட்டில் வாங்கக்கூடிய பச்சரிசி மாவுலையும் இதை பண்ணலாம். எதில் பண்ணாலும் இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கொழுக்கட்டை மாவுன்றதுனால நான் தனியாக வறுக்கலை. இதே சாதாரண பச்சரிசி மாவாக இருந்தால் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அப்படி 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு வெறும் கடாயில் நல்லா அந்த பாசிப்பருப்போட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டதும் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம எந்த கப்பால் அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா அழுத்தி அழுத்தி அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மேலாக்கப்பில் அளந்து எடுத்தீங்கன்னா அது வெல்லம் பத்தாமல் இருக்கும், நல்லா அழுத்தி அளந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான இனிப்பில் இருக்கும். இப்போ 1/4 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணின்றது கரெக்டாக இருக்கும். சில சமயம் நம்ம மாவு வந்து இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சி ரெடி பண்ணி அதை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருப்போம், அந்த மாதிரி மாவாக இருந்தால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும். நம்ம கடைங்களில் வாங்குகிற மாவோ இல்லை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண மாவோன்னா 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் வடிகட்டிட்டு திரும்ப அதே கடாயில் அந்த வெல்லம் தண்ணியை சேர்த்து இப்போ அந்த தண்ணி நல்லா கொதி வரணும். தளத்தளன்னு கொதிக்கும் போது தான் நம்ம இதில் மாவு சேர்க்கணும். இப்போ வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் அல்லது எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டாமலும் இருக்கும், நல்லா ஷைனிங்கும் கிடைக்கும் கொழுக்கட்டைக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்க 1 கப் மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தோணுச்சுன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் நல்லா கொதிக்க வச்சு இது கூட சேர்த்து கலந்துக்குங்க. எப்பயும் நார்மலாக 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த தண்ணியிலே இந்த மாவு 1/4 பாதம் அளவுக்கு வெந்துடும். அப்படி வெந்துட்டா தான் நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே அந்த மாவு மாவாக இல்லாமல் லப்பர் மாதிரியும் இருக்காது, நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா ஆற விட்டுடுங்க. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறின பின்ன நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். நம்ம அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தது இந்த மாவு நம்ம கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் மாவு. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த பாசி பருப்பையும் சேர்த்துட்டு தேங்காயை துருவி அந்த மாவு எடுத்த கப்பாலே 1/2 கப் அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா எள்ளு கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாசி பருப்பும் தேங்காயும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா உருண்டை உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நம்ம அழுத்தும் போது நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டையாவோ இல்லை உருண்டையாவோ எப்படி தேவைப்படுதோ அப்படி ரெடி பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பூரண கொழுக்கட்டைக்கெல்லாம் அந்த பூண்டு அச்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த அச்சு வச்சும் இந்த கொழுக்கட்டை பண்ணலாம். அது பார்க்க ரொம்ப அழகான மோதகம் ஷேப்லேயும் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை தடவிட்டு இது 1 தடவை தடவினாலே போதும், அது கடைசி வரைக்கும் ஒட்டவே ஒட்டாது. எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே மாவு எடுத்து நல்லா அந்த ஓரங்கள்லாம் பரவுற மாதிரி அழுத்தி விட்டுடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் அழகாக கிடைக்கும். எப்பயும் நம்ம ஒரே மாதிரி பிடி கொழுக்கட்டையில் கொழுக்கட்டையாவோ இல்லை உருண்டையாவோ பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்.
இப்போ இதே மாதிரியே நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு ரொம்ப நாழி ஆனாலும் அந்த லப்பர் மாதிரி ஆகாது, உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி நல்லா கொதி வந்ததும் இட்லி பிளேட் போட்டுட்டு அதுக்கு மேலே காட்டன் கிளாத் போட்டுக்கலாம். இல்லை நேராக நீங்கள் பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கூட வேக வைக்கலாம், அது வந்து அந்த நீராவி தண்ணி படும். இந்த மாதிரி வேக வைக்கும்போது அந்த கொழுக்கட்டைக்கு மேலே நீராவி தண்ணி படாமல் நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் கொழுக்கட்டைக்கு. இப்போ இதில் அடுக்கிடலாம். இப்போ இதை மூடிட்டு நல்லா ஒரு 6-7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கிற அந்த எந்த அளவுக்கு நம்ம மாவு வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கொழுக்கட்டை ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.